தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி. கோயிலில் காணிக்க நம்மளால் அந்த கோயிலுக்கு போக முடியலைங்க, அப்போ அந்த காணிக்கை வேறொரு மூலியமாக நம்ம செலுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அல்லது நீங்கள் போகா நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் மட்டுமே செலுத்தலாங்க. ஸோ நீங்கள் ஒரு வருஷம் விட்டு போட்டு உங்களுடைய காரியங்களை முடிச்சுக்கோணுங்க, முடிச்சு போட்டு நீங்கள் அப்புறம் அதுக்கு மறுக்க அப்புறம் கூட போகலாங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஸோ உடனே செலுத்தணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க, அப்படி செலுத்துறதுனால ஒன்றும் தவறும் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு போகிற வாய்ப்பு இருந்தால் அப்போ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தவங்க மூலயமா கொடுத்து செலுத்துறதுன்றது அவ்வளோ வந்து சிறப்பு நிலைகள் இல்லைங்க அது. அதனால் நீங்கள் தான் வேண்டுனீங்க, ஸோ உங்கள் வேண்டுதலில் நீங்கள் தான் செலுத்தணுங்க. ஸோ அடுத்தவங்க மூலயமா போய் செலுத்தும் போது அதனுடைய பாதக நிலைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும், அதனுடைய அணுகிருக அமைப்புகள் நமக்கு முழுமையாக கிடைக்காதுங்க. ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் நீங்களே அந்த காணிக்கையை செலுத்த பாருங்கள், அதுதான் நன்மையும் நமக்கு பயக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.